எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 1 ஆகஸ்ட் 2021 நாளுக்கானது. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 1 ஆகஸ்ட் 2021 நாளுக்கானது. முதல் கேள்வி: டோக்கியோ ஒலிம்பிக் 2020 பேட்மிண்டன் போட்டியில் வெண்கல பதக்கத்தை வென்ற வீராங்கனை யார்? டோக்கியோ ஒலிம்பிக் 2020 பேட்மிண்டன் போட்டியில் வெண்கல பதக்கத்தை வென்ற வீராங்கனை யார்? இதுக்கு சரியான விடை PV சிந்து. அடுத்தது, உத்தரப்பிரதேச மாநில தடயவியல் அறிவியல் நிறுவனத்திற்கு லக்னோவில் அடிக்கல் நாட்டியவர் யார்? உத்தரப்பிரதேச மாநில தடயவியல் அறிவியல் நிறுவனத்திற்கு லக்னோவில் அடிக்கல் நாட்டியவர் யார்? சரியான விடை அமித்ஷா. அடுத்தது, மூன்றாவது கேள்வி: இந்தியாவின் எத்தனையாவது தலைமை கணக்கு கட்டுப்பாட்டு அதிகாரியாக தீபக் தாஸ் 1 ஆகஸ்ட் 2021 பொறுப்பேற்றார்? இந்தியாவின் எத்தனையாவது தலைமை கணக்கு கட்டுப்பாட்டு அதிகாரியாக தீபக் தாஸ் 1 ஆகஸ்ட் 2021 பொறுப்பேற்றார்? இதுக்கு சரியான விடை 25வது. அடுத்தது, 2021 ஆண்டுக்கான ஜூலை மாத ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் எவ்வளவு? 2021 ஆண்டுக்கான ஜூலை மாத ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி எவ்வளவு? இதுக்கு சரியான விடை 1,16,393 கோடி ரூபாய். அடுத்தது, 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்கான ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தலைமை பொறுப்பை எந்த நாடு ஏற்றது? 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்கான ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தலைமை பொறுப்பை எந்த நாடு ஏற்றது? சரியான விடை இந்தியா. அடுத்தது, ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்களை வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்கிற வரலாற்று சாதனையை படைத்தவர் யார்? ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்களை வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்கிற வரலாற்று சாதனையை படைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை PV சிந்து. அடுத்தது, தமிழ்நாடு கிரிக்கெட் அணியின் புதிய பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தமிழ்நாடு கிரிக்கெட் அணியின் புதிய பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சரியான விடை எம் வெங்கட்ரமணா. அடுத்தது, எந்த நாட்டுடனான கிரிக்கெட் தொடரில் கரோனா தடுப்பு விதிகளை மீறியதால் இலங்கை அணியின் மூத்த வீரர்கள் குசால் மெண்டிஸ் நிரோசன் டிக்வெலா குணத்திலக ஆகியோருக்கு ஓராண்டு தடை விதிக்கப்பட்டுள்ளது? எந்த நாட்டுடனான கிரிக்கெட் தொடரில் கரோனா தடுப்பு விதிகளை மீறியதால் இலங்கை அணியின் மூத்த வீரர்கள் குசால் மெண்டிஸ் நிரோசன் டிக்வெலா குணத்திலக ஆகியோருக்கு ஓராண்டு தடை விதிக்கப்பட்டுள்ளது? சரியான விடை இங்கிலாந்து. அடுத்தது, ஒவ்வொரு ஆண்டும் உலக சாரணர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? சரியான விடை ஆகஸ்ட் 1. அடுத்தது, 10வது கேள்வி: அதாவது இந்தியாவில் நாடு முழுவதும் இஸ்லாமிய பெண்கள் உரிமைகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆகஸ்ட் 1. இஸ்லாமிய பெண்கள் உரிமைகள் தினம் ஆகஸ்ட் 1 கடைபிடிக்கப்பட்டது. அடுத்தது, எந்த இரு நாடுகளிடையே 56 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சரக்கு ரயில் சேவை 1 ஆகஸ்ட் 2021 தொடங்கியது? எந்த இரு நாடுகளிடையே 56 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சரக்கு ரயில் சேவை 1 ஆகஸ்ட் 2021 தொடங்கியது? சரியான விடை இந்தியா மற்றும் பங்களாதேஷ். அடுத்தது, எந்த ஆண்டுக்குள் சீன இராணுவம் அமெரிக்காவுக்கு இணையாக உலகின் தலைசிறந்த இராணுவமாக வேண்டும் என அந்த நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங் வலியுறுத்தினார்? எந்த ஆண்டுக்குள் சீன இராணுவம் அமெரிக்காவுக்கு இணையாக உலகின் தலைசிறந்த இராணுவமாக வேண்டும் என அந்த நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங் வலியுறுத்தினார்? அதுக்கு சரியான விடை 2027. அடுத்தது, ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் புதிய தேர்வுக்குழு தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்?
ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் புதிய தேர்வுக்குழு தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் ஜார்ஜ் பெய்லி. ஜார்ஜ் பெய்லி. அடுத்தது 14வது கேள்வி, ஒரு ஒலிம்பிக்கில் அதிக பதக்கங்களை வென்ற நீச்சல் வீராங்கனை என்ற சாதனையை படைத்த எம்மா மெக்சியோன் மெக்கியோன் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஒரு ஒலிம்பிக்கில் அதிக பதக்கங்களை வென்ற நீச்சல் வீராங்கனை என்ற சாதனையை படைத்த எம்மா மெக்கியோன் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இதுக்கு சரியான விடை ஆஸ்திரேலியா. அடுத்தது இந்த காணொலியின் கடைசி கேள்வி, டோக்கியோ ஒலிம்பிக் 2020 நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கத்தை வென்ற வீரர் யார்? டோக்கியோ ஒலிம்பிக் 2020 நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கத்தை வென்ற வீரர் யார்? சரியான விடை இத்தாலி நாட்டைச் சேர்ந்த லாமோன் மார்சல் ஜேக்கப்ஸ். லாமோன் மார்சல் ஜேக்கப்ஸ். இதுவரைக்கும் நாம் இந்த காணொலி வாயிலா பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 1 ஆகஸ்ட் 2021 நாளுக்கானது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மடலுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 1 ஆகஸ்ட் 2021 நாளுக்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.